கர்நாடகாவில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கிவிட்ட சூழலிலும் கோஷ்டி பூசல் காரணமாக எதிர்க்கட்சி தலைவர் யார் என்பதை முடிவு செய்ய முடியாமல் பாஜக திணறி வருகிறது கர்நாடக சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி நூற்று முப்பத்து ஐந்து இடங்களில் வென்று பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியது பாஜக அறுபத்து ஆறு இடங்களிலும் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சி பத்தொன்பது இடங்களிலும் வென்றது தேர்தல் முடிவு வந்து ஒன்றரை மாதங்கள் கடந்தும் எதிர்க்கட்சித் தலைவர் யார் என்பதை தீர்மானிக்க முடியாமல் பாஜக திணறி வருகிறது எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு பாஜக மூத்த தலைவர்கள் இடையே மோதல் நிலவி வரும் நிலையில் பாஜக ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் எடியூரப்பா நேற்று டெல்லி சென்று இது தொடர்பாக ஆலோசனை நடத்தினார் இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவரை தேர்வு செய்ய இரண்டு பார்வையாளர்களை பாஜக தலைவர் நட்டா நியமித்துள்ளார் இதில் ஒன்றிய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பாஜக பொதுச் செயலாளர் வினோத் தாப்டேவை ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இவர்கள் பெங்களூருவுக்கு வருகை தந்து பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவரை தேர்வு செய்ய உள்ளனர் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு முன்னாள் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை முன்னாள் அமைச்சர்கள் அரக ஞானேந்திரா ஆர் அசோகா சோமண்ணா உள்ளிட்ட பெயர்கள் சொல்லப்படுகிறது ஆனால் ஒவ்வொருவருக்கும் எதிர்கோஷ்டியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் முன்னதாக கர்நாடகாவில் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநருடன் தொடங்கிய போது தங்கள் தரப்பு எதிர்க்கட்சித் தலைவர் இல்லாமல் பாஜக எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர் இதுகுறித்து கருத்து தெரிவித்த முதலமைச்சர் சித்தராமையா பாஜக தலைவர்கள் ஒழுக்கமின்றி செயல்பட்டு வருகின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார்